சோதனைகள், வியாபார ரீதியான சோதனைகள், குடும்ப ரீதியான சோதனைகள், நாடு ஊர் தொழில் எல்லா வகையிலும் சோதனைகளை அம்மா உருவாக்குவார். ஆனால் சோதனைகள் வருவது அம்மாவுடைய ஒரு அர்த்தம். ஏனென்றால் உலகத்தில் எந்தவும் சோதனை இருக்குமோ, உலகத்தில் எந்தவும் கஷ்டம் இருக்குமோ, உலகத்தில் எந்த அளவுக்கு பசியுடன் இருக்கிறோமோ, உலகத்தில் எந்த அளவுக்கு நோயுடன் இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு அப்பா நம்ம அத்தனை வருஷத்திலே உயர்த்துவான். யார் உலகத்திலே அதிகமாக வயிறு நிறைத்திருப்பார்களோ, மறுமையிலே அதிகமாக மத்தியோடு இருப்பார்கள் என்ற கருத்தை முகமது சொல்லியிருக்கிறார். சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும். அது வராத மனிதன் அல்ல, அது வராத முஸ்லீம் அல்ல. ஆனால் அதனை நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? ஒரு நோய் வரும் பொழுது நமக்கு எந்த முறை காட்டப்பட்டிருக்கிறது? ஒரு பட்டி வரும் பொழுது நமக்கு இஸ்லாத்தில் எந்த முறை காட்டப்பட்டிருக்கிறது? சோதனை வியாபாரத்தில் வரும் பொழுது அந்த வியாபாரத்தை எப்படி அழைத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்லாத்தில்? அதைத்தான் பார்க்க வேண்டும். மூன்று மாதத்துடைய தலைமுறையை பார்த்தோம். மூன்று மாதத்துடைய தலைமுறையை கம்ப்ளீட்டாக இரண்டு மாதங்கள், இன்னொரு இரண்டு
சாப்பிடுவதற்கு ஒரு மணி ஒரு பங்கு ரொட்டியும் இல்லாமல் அவர்களை பத்தியிலே அடித்தார்.
நமக்கு வருவது நம்முடைய கடந்தகால அநியாயங்களும் நீங்க அதுதான் இந்த சோதனை. கிடைத்தால் போதாது, சாப்பாடு போதாது, பதக்கத்தை பேருக்கு அர்த்தம் தெரியாது, மீண்டும் தெரியாது. பதக்கத்தை நான் நினைத்திருக்கிறோம், மூன்று பேருக்கு பத்து பேருடைய சாப்பாடு கிடைப்பது, இரண்டு பேருக்கு ஐந்து பேருடைய சாப்பாடு கிடைத்தால் பதக்கம். இது பதக்கம் அல்ல, பத்து பேருக்கு ஐந்து பேருடைய சாப்பாடு கிடைத்து அவர்கள் எல்லோரும் மனிதனுடைய சாப்பிடுவதுதான் பதக்கம். சாப்பிடுமை எனக்கு தராது. இரண்டு பேருடைய சாப்பாடு மூன்று பேருக்கு போதுமாகும், ஒருவருடைய சாப்பாடு இரண்டு பேருக்கு போதுமாகும். இது நம்முடைய வார்த்தையில்தான் பதக்கம். கூடுதலான சாப்பாடு கிடைத்தால் பதக்கத்தாக இருக்கிறது, வாழ்ந்து சாப்பிடுவது. மடத்தரத்தின் உச்சகட்டம், மடத்தரத்தில் டிகிரி வாங்கியவர்கள் எப்படி பேசுகிறார்கள் தெரியுமா? சாப்பாடு கூடுதலாக இருக்கிறது, ஆறு பேர் கொண்ட சகன் பத்து பேருக்கு போதுமான ஒரு சாப்பாடு இருக்கிறது, சாப்பாடு கூடுதலாக இருக்கிறது, சாப்பிட்டு முடிக்க முடியாது. எனவே ஜிப்பும் சொல்லாமல் சாப்பிடுவோம், அது சாப்பாடு முடிந்துவிடும். முசீபர் முடித்த பேச்சு ஜிப்பு சொல்லாமல் சாப்பிடுவோம், என் ஜிப்பு சொன்னால் கரெக்டாக ஏற்பட்டுவிடும், சாப்பாடு கூடுதலாக இருக்கிறது. எனவே யார் ஜிப்பு சொல்ல வேண்டாம், சாப்பாடு அவசரமாக முடிந்துவிடும். ஏற்பட இதாக இருந்து இவர்களை போன்ற மடையர்கள் உலகத்தில் யாரும் இருக்க மாட்டாரோ. உனக்கு சாப்பாடு கொஞ்சம் கிடைத்தாலும், கூடுதலாக கிடைத்தாலும், நடுத்தரமாக கிடைத்தாலும் மயங்கி விழுந்தவர்கள் இருக்கிறோமா?
இவருக்கு ஏதோ மூளை குறைபாடாக இருக்கும், ஏதாவது இங்கே குறைபாடு தான் அந்த காலத்தில் உடலிலே ஏறி விட்டு போவார். அவர் ட்ரீட்மெண்ட் பிறகு குழப்பம் இல்லாமல் விசித்து விட்டு போவார். கண்ணியமானவர்களே, விராட்டி இல்லாமல் அல்ல, அப்போ உரையாடி இல்லாமல் விளாட்டியவர்களுக்கு ரொம்ப இருக்கு சொல்கிறார்கள். அப்போ புரியல அவர்களை சொல்கிறார்கள், நான் விழுந்து கிடப்பது வகையிலாம், சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லை, நான் மயங்கி கிடப்பேன். மயங்கி விழுந்த ஒருவர் சாப்பிட்டு சாப்பாடு ஓவர் சாப்பாடு சாப்பிட்டு வாங்கி கொண்டிருக்கிறார். சாப்பாடு ஃபுட் லிமிட் அன்லிமிட் ஃபுட், சாப்பாடு அதிகமாக சாப்பிட்டு மத்து வருபவர்கள் மயங்கி விடுபவர்கள் பத்து மணிக்கு தூங்குகிறவர்கள் இந்த காலத்தில் இருக்கிறார்கள். சாப்பிடாமல் மயங்குபவர்கள் இருக்கிறார்களா? இல்லையா? சாப்பிட்டு மயங்குகிறோம், சாப்பிடாமல் மயங்குகிறார்கள். குடித்து குடித்து மயங்குகிறோம், மதுபானம் அல்ல அது, குடித்தாலே மத்துதான் போதைதான். ஏதே பானங்களையும் அளவு கணியமாக போவதோடு மயங்குகிறோம். மத்து தூக்கம் இஸ்லாமியர்களுக்காக நல்ல
மருந்து குடிப்பது சுமந்துத்தான் மருந்துக்கு முன்னால் நோயை தந்த அல்லாவை அழைப்பதுதான் கேட்பதுதான் வயிற்று வலிக்கும் இரண்டு ரகத்துக்கும் என்ன இரண்டே அல்லாவுடன் அல்லாவுடன் சொல்கிறார்கள் அல்லாவுடன் கேட்டார்கள் சொல்கிறார்கள் வந்து யார் சொல்லலா நீங்க சொன்னது கொண்டு சொல்லுது அல்லாவுடன் துவா கேட்டு என்னை வயிற்று வலி நம்பிக்கை எப்படி அல்லா சுகப்படுத்துவான் வயிற்று வழியை திறந்தவன் அல்லா அதை சுகப்படுத்துவனும் அல்லா காணிக்கை போடுவதல்ல ஏன் தெளிவாக சொன்னார்
பள்ளியில் இருக்கின்ற ஜியாரத்து நியாயம் காணிக்கை போடுவதே நோயை குணப்படுத்தும் வழி அல்ல. தெளிவாக சொல்கிறேன், காட்சி பேசவில்லை, குறை பேசவில்லை. ஜியாரத் செய்யலாம், கபடிகளை தரிசிக்கலாம், கபடிகளில் இருப்பவர்கள் துவா கேட்டால் நான் முஸ்லீம் அல்ல. எந்த மத்தியா இருந்தாலும் சரி, எந்த பள்ளியா இருந்தாலும் சரி, எந்த வழியில்லாமல் இருந்தாலும் சரி, அவருக்காக நாம் துவா செய்வோம், அவருடைய வாழ்க்கையை நாம் வாழ்வோம், அவருடைய பிறந்த தினத்தை அவரை பாராட்டுவோம், மௌனம் தோதுவோம், அவருக்காக வேண்டி நாம் மஜ்லிஸ்களை ஏற்படுத்துவோம், அவரை பற்றி பேசுவோம், அத்தோடு நிறுத்துவோம், அவருடைய கவலையை போய் மோப்பதற்கும் முத்தம் கொடுப்பதற்கும் மண்டை அடிப்பதற்கும் சுஜூது செய்வதற்கும் அனுமதி கிடையாது. எத்தனை பேர் நேற்று கூட ஒரு சகோதரர் தொலைபேசியில தொடர்பு கொண்டவருடைய நண்பர் கேட்கிறார், ஒரு புதிய மாப்பிள்ளை கேட்க சொன்னார்களா, புதிய மாப்பிள்ளையின் பொண்ணும் கட்டாயம் போய் பள்ளியை குறிப்பிட்டு பள்ளியுடைய பெயரை சொல்லவில்லை, அந்த பள்ளி அந்த தியாரத்துடையிலே காணிக்கை போட்டுவிட்டு அந்த கபரிடமிருந்து வாக்கியத்தை வச்சு வர வேண்டுமா, வரக்கத்தான வாக்கே அமைய அவர் என்ன கேட்டார். நான் சொன்னேன், போக வேண்டாம், மத்தியில் எல்லாமே மத்தித்தான், உங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கின்ற மத்தியிலுக்கு போய் அந்த வண்டியிலும் உங்களுக்கு அல்லாவுடைய பள்ளிக்காக மத்தியிலுக்காக காணிக்கையை போடலாம், மத்தியிலுக்காக செலவழிக்கலாம், நீங்கள் அந்த பள்ளிக்கு தான் போக வேண்டும், அந்த கவலை தான் நிற்க வேண்டும் என்பது இஸ்லாமிய வழிகாட்டல் அல்ல, அல்லாவுடைய கட்டளைக்கு மாற்றம் என்ற ஒரு கருத்தை நான் சொன்னேன். அவர் போகவில்லை. இந்த அளவு மனத்தனம் கண்ணியமானவர்களே, உயிரோடு இருப்பவர்களே நாம் அணுகாமல் எப்படி கபரில் இருப்பவர்களை நாடலாம், எப்படி நாடலாம், அவர்களுடைய முடிவு நமக்கு தெரியுமா? நபிமார்களா? நபிமார்கள் தான் சந்தேகமில்லை சுவர்க்கவாதிகள், நூற்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், கண்ணியமான அல்லாவை கிடையாது, அல்லாவை விட யாரும் சரியாக கிடையாது, எவரும் கிடையாது, பக்கத்து நாட்டுக்கு போகிறார், பணி போகிறார்,
மணிக்கு சம்பாதி எங்கு போனாலும் ஹலாலான விஷயம் கேட்டால் எந்த நாட்டுக்கு போன எவ்வளவு ஹலாலான முறையிலே பாவம் செய்யாமல் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். இந்த நாடு புதிய நாடு யார் பார்க்கவில்லை என்று மற்றவர்களிலே படைத்தார்களே கற்பனையிலே பாவம் செய்யாமல் ஹலாலான விஷயம் மாத்திரம் தேடி வந்தால் பறக்க செய்வார். ஆனால் ஒரு சகாபி வருகிறார், இதை நான் சொல்லிக் கொடுக்கிறேன். கற்பொழுதா புரியுது பஹரை போது விஷயத்துக்கா